சிம்ம ராசிக்காரர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன்கள். அடுத்தவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பதில் வல்லவர்கள் நீங்கள். எப்பாடுபட்டாவது பிறர் குறைகளை தீர்க்கக்கூடிய ஒரு நிலையில் நீங்கள் இன்றிருப்பீர்கள். உங்கள் ராசிநாதன் சூரியன் ஏழில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் தைரியம் இந்த மாதத்தில் அதிகரிக்கும். சவாலான காரியங்களை கூட கையில் எடுத்து முடிக்க உங்களால் முடியும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனமாக இருந்து கொள்ளுங்கள். புதன் சாதகமான நட்சத்திரங்களில் செல்வதால் உங்களின் சமயோஜித புத்தியால் நீங்கள் சாதிக்க வேண்டிய மாதம் இது. பண தட்டுப்பாடு முழுவதுமாக குறைந்துவிடும். உறவினர்கள் நண்பர்கள் வீடு தேடி வருவார்கள். உங்கள் வெளியூர் பயணங்களால் உங்களுக்கு பல வெகுமதிகள் கிடைக்கும். மன அமைதி கூடும். சொந்த ஊரில் மிகவும் மதிக்கப்படும் காலம் இது. 9ஆம் தேதி வரை செவ்வாய் சாதகமாகி செல்வதால் மகனுக்கு நல்ல வேலை கிடைக்கும். மகளுக்கு நல்ல இடத்தில் திருமணம் நிச்சயமாகும். நீங்கள் எதிர்பார்த்தபடியே நல்ல வாழ்க்கை துணையும் உங்கள் பிள்ளைகளுக்கு அமையும். சொத்து பிரச்சனையும் சாதகமாக முடிவடையும். உடன் பிறந்தவர்கள் உங்கள் நலனில் அதிக அக்கறை காட்டுவார்கள். மார்ச் 10ஆம் தேதி முதல் செவ்வாய் சனியுடன் சேர்வதால் வாகனத்தை இயக்கும் போது மட்டும் சற்று கவனமாக இருங்கள். உங்கள் கவனம் ரோட்டின் மீதே இருக்கட்டும். அதே போல் உங்கள் பிள்ளைகளின் நட்பு வட்டத்தை அவ்வப்பொழுது கண்காணியுங்கள். சுக்கிரன் சாதகமாக இருப்பதால் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்கொண்டு சமாளிக்கும் சக்தி உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் உங்கள் தாயாரின் உடல் நலனிலும் சிறிது அக்கறையுடன் நீங்கள் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவரை நீங்கள் சரியாக கவனிக்கவில்லையோ என்ற எண்ணம் அவருக்கும், நாம் சரியாக அவரை கவனிக்கவில்லையோ என்ற எண்ணம் உங்களுக்கும் ஒரே நேரத்தில் தோன்றும். அதனால் பிரச்சனைகள் பெரிதாகாமல் பார்த்து கொள்ளுங்கள். 5ல் சனி நிற்பதால் பூர்வீக சொத்து விஷயத்தில் நீங்கள் பதட்டப்படாமல் இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த சொத்து உங்களுக்குத்தான். ஆனால் இப்பொழுது அது உங்கள் கைக்கு கிடைக்காது. அது எப்பொழுது கிடைக்குமோ அப்பொழுது உங்கள் கைக்கு கிடைக்கும். நீங்கள் அமைதி காக்க வேண்டிய விஷயம் இது ஒன்றுதான். நீங்கள் மாணவர்களாக இருந்தீர்கள் என்றால் படித்துவிட்டு அப்படியே தேர்வுக்கு செல்லாதீர்கள். ஒரு தடவைக்கு இரு தடவை எழுதி பாருங்கள். அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரும். நீங்கள் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீர்கள் என்றால் இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லை, ஒரே மாதிரி சென்று கொண்டிருக்கும். அதே போல் பழைய பாக்கிகளை நீங்கள் போராடி வசூலித்து விடுவீர்கள். கேது 6ல் அமர்ந்திருப்பதால் புது வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அறிமுகமாவார்கள். உங்கள் தொழில் ரகசியங்கள் வெளியில் கசியாமல் பார்த்து கொள்ளுங்கள். இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரை ராசிநாதன் சூரியனின் சஞ்சாரம் உங்கள் முயற்சிகளில் வெற்றி பெற நீங்கள் மற்றவர்களையும் உதவிக்கு அழைக்க வேண்டிய ஒரு சூழலை உங்களுக்கு உருவாக்கும். அடுத்தவர்களுடன் இணைந்து செய்யும் கூட்டு முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரும். அதே போல் அந்நிய பெண்களிடம் சற்று கூடுதல் எச்சரிக்கையுடன் நீங்கள் பழகுவதும் நல்லது. கடன் சுமைகள் பெரிதும் குறைந்துவிடும். வாழ்க்கை துணை உங்களுக்கு மிகுந்த பக்கபலமாக இருந்து செயல்படுவார். நண்பர்களை நம்பி ஒப்படைத்த காரியங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறும். புதிய நண்பர்களுடனான சந்திப்பு புது புது நண்பர்களை உங்களுக்கு தேடித்தரும். அதனால் மிகப்பெரிய பலன்கள் கிடைக்கும். ஆக சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த மார்ச் மாதம் என்பது சரிசமமான பலன்களை தேடித்தரும் ஒரு மாதமாகத்தான் தெரிகிறது.